வணக்கம் அனைவருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு வணக்கம் சொல்கிறேன். இது வந்து சீமந்த ஃபங்க்ஷன். நான் எங்கே இருக்கேன்னா விஜிபி மெரெயின் கிண்டமில் இருக்கேன். ஸோ இந்த பிரம்மாண்டமான ஒரு மிஷன் இந்த சூழ்நிலையில் வந்து சார் வந்து எனக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாரு, எதனால் வாய்ப்பு கொடுத்தாரு, என்ன ரீசன்ன்றத உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இன்றைக்கி வந்து சீமந்த ஃபங்க்ஷனு. சார் வந்து நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க, ப்ளெஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய கார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டு வாங்கன்றது தான் கேள்விப்பட்டேன், மகிழ்ச்சி. ஸோ சாரோட வார்த்தையை பதிவு பண்ணுறதுக்கு ப்ளீஸ் சார், ப்ளீஸ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சார். சி, இப்போ நாங்கள் விஜிபி புக் பண்ணும்போது இங்கே சஜஸ்ட் பண்ணாங்க, இவர் வந்துட்டு நல்ல பண்ணுவார், இந்த மாதிரி சீமந்தம் வெஜிடேரியன் மெனுனா சார் சூப்பராக பண்ணுவாருன்னு வந்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் இருந்தது. வந்த எல்லா கெஸ்ட்டுமே தேவர் வெரி 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 ஹாப்பி. எல்லா கெஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடுன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அது எனக்கு வந்துட்டு ரொம்ப திருப்தி எனக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு ஃபங்க்ஷன் நாங்கள் கேட்டர்னா கண்டிப்பாக வந்துட்டு வீனஸ் கேட்ரிங்கை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் நான். ஸோ நல்லா வந்துட்டு தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, நன்றி. ஸோ இதே மாதிரி நாளைக்கு உங்கள் வீட்டு விசேஷமோ? ஹலோ, ரிச்சா இல்லை ஸ்பெஷல் சார், பரவாயில்ல சார். இதே மாதிரி நாளைக்கு உங்கள் வீட்டு விசேஷமோ ரிச்சா கிராண்டாக ஹைட்டக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு வீனஸ் கேட்டிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி ஆகிய நான் மனமகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சீமந்த ஃபங்க்ஷனு. எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜென்டில்மேன் சார். ஸோ ஏன் கொடுத்தாரு, எதனால் கொடுத்தாரு, வாய்மொழி விளம்பரத்தால் கொடுத்தாரா இல்லை சோஷியல் மீடியாவில் கொடுத்தாரான்றத உங்கள் நோட்டீஸ் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன், ப்ளீஸ் சார். நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணது எதனால் க்ரியேட் பண்ணீங்க, ஏன் க்ரியேட் பண்ணீங்க, க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர் நோட்டீஸ் கொண்டு போகிறேன் சார், ப்ளீஸ் சார். இப்போ இங்கே ஃபங்க்ஷன் இந்த ஹால் விஜிபி ஹால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே ஏற்கனவே எங்கள் மேனேஜ்மெண்ட்டு கூட ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு குக் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, இவ்வளோ டூ வெரி வெல்ன்னாங்க. ஸோ அவங்கள நம்பி உங்கள்கிட்ட நான் பேசும்போது நீங்கள் பேசின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ உங்களை உடனே எல்லாம் புக் பண்ணியாச்சு. நன்றி சார். இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ்லாம் இதை பார்ப்பாங்க, இப்போ பார்த்துட்ருக்க என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஏற்கனவே சொன்னது தாங்க, இஸ் அ வெரி 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 சின்சியர் பர்சன். ஸோ இவரை நம்பி நம்ம எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடலாம், எல்லாத்தையும் வந்து இவரே ரெடி பண்ணிவிட்டு இவரே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவார். ஸோ நமக்கு வந்துட்டு எந்த ஹெட்டேக்கும் எந்த ஆசில் ஃப்ரீயாக நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஃபங்க்ஷனில். அவ்வளோதான், நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார், ப்ளீஸ், நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ பார்த்தீங்க இல்லையா, ஸோ வீனஸ் கேட்ரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி பேசுகிறேன். நம்மளெல்லாம் வந்து ப்ளீஸ் சார். ஸோ இது மாதிரி அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இது மாதிரி வார்த்தைகள் சொல்கிறது வந்து எல்லாமே இறைவனோட ஆசீர்வாதம், என் பெற்றோர்களோட ஆசீர்வாதம். கஸ்டமர் என்னை நம்புகிறாங்க, கஸ்டமர் எனக்கு வாய்ப்பு தராங்க. இந்த பதிவு பார்க்குற அனைவருக்குமே நான் சொல்கிறேன், சார் என்னால் வந்து இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தயவுசெய்து சொல்லுங்கள். அதுக்குரிய மெனு நீங்களே டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். ஏன்னா என்னோடய மெனு கேட்குறீங்க, என்னோடய ரேட்டு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் என் லைனுக்கு வரமாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு இலைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், என்னோடய லஞ்சு ஒரு இலைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானே மெனு டிசைன் பண்ணுறேன், நானே நல்லபடியாக பண்ணித்தரேன். உங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் எனக்கு வாய்ப்பு தரீங்கன்னும் போது வெட்டிங்கில் வந்து நான் என்னெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கொடுக்குறேன்றதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 23, கடவுள் எனக்கு வந்து என்னால் செய்ய முடியாத அளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் ஒரு ஒரு இடமும் போய் விசிட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களாம் நன்றி சொல்லி நிற்கிறேன். ஸோ அந்த வரிசையில் விஜிபி கிண்டமில் மெரினா விஜிபி மெரினா கிண்டமில் ஒரு அண்டர் கிரவுண்டு சி லெவல் ஆஃப் பேங்க்வெட் ஹாலில் நாங்கள் நிறைய தடவை பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வந்து யார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போல்லாம் வந்து சாப்பாடு விஷயத்தில் யாரையும் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, யாரையும் யாரையும் பெருமையாக பேச மாட்டாங்க, யாரையும் யாரும் உயர்வாக பேச மாட்டாங்க. ஏன்னா நான் அனுபவிச்சு நிற்கிறேன், அதை நான் என் கஸ்டமருக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் யார் சாப்பிட்டாலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இருந்தால் நல்லா இல்லை, குருமூர்த்தி ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி 22 வருஷமாக என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடந்த 22 வருஷமாக கூகுளில்
வீனஸ் கேட்ரிங் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆமாங்க, அதே மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் நீங்கள் உங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். கூகுளில் போயிட்டு டாப் 3 கேட்ரிங் வீனஸ் கேட்ரிங் சர்வீஸ்னு போட்டு என்னோடய ரிவ்யூ பார்த்து நான் எல்லாருமே என் சாப்பாடு சாப்பிட்டு போட்டிருக்கிறதே பெரிய விஷயந்தான் சரிங்களா. ஆனால் அதே கூகுளில் போயிட்டு டாப் 3 கேட்ரிங் சர்வீஸ் சென்னைன்னு போடுங்களேன், கண்டிப்பாக உங்கள் உடன்பிறாத சகோதரர் குருமூர்த்தி வருவார். குருமூர்த்தி எப்படி வராரு, ஏன் வராரு, எதனால் வராரு பாருங்கள். கஸ்டமர் சாப்பிட்ருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சார் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருக்காரு கூகுளில். அதனால் வந்து எந்த டேட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த டேட்டில் சாப்பிட்றாங்க, வீடியோவில் பேசுகிறாங்க, ரிவ்யூ நல்லபடியாக போடுறாங்க. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னை நம்பியிருக்கேன் நிறைய நல்ல உள்ளங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஐ எம் ஆக்டிங் ஆஸ் எ கேட்டலிஸ்ட் டு கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு மை என்டையர் சர்க்கிள். ஐ எம் அ ஸ்கில்டு எம்ப்ளாயி, பட் ஐ எம் ஹேவிங் அன்ஸ்கில்டு எம்ப்ளாயி அண்ட் செமிஸ்கில்டு எம்ப்ளாயி. எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது. இந்த பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா இன்னும் கூட அந்த பழைய மாதிரி சிறப்பாக இல்லைன்ற மாதிரி தான் என்னோடய ஃபீலு. ஆமாம், நான் 2000 பேர், 3000 பேர், 4000 பேர் பண்ணுறவர், இப்போ 800,000ன்றாங்க. ஏன்னா நான் எனக்கு 100 சாப்பாடு கொடுத்தாலும் ஐ கிவ் ரெஸ்பெக்ட், 1000 சாப்பாடு கொடுத்தாலும் ஐ கிவ் ரெஸ்பெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஃபோர் கொரோனா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தது, நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தது நிறைய ஆர்டர்ஸை. இப்போ வந்து எனக்கு வேலை கிடைக்குமான்ற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. ஸோ நான் எதுவுமே வெளிப்படைத்தன்மையோடு பேசுகிறவர், நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது. என் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஃபுட்டு நல்லாகுதுன்றாங்க, பார்க்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு கொடுக்க போகிறீங்க, ஆப்வியஸ்லி நீங்களும் இதே தான் சொல்ல போகிறீங்க. ஸோ வாய்ப்புக்கு எதிர்நோக்கம் வீனஸ் கட்டிங் குடும்பத்தினர். இன்றைக்கி சீமந்த மெனு நான் என்ன கொடுத்துருக்கேன்றது நான் உங்களுக்கு சொல்லுங்களா. 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஸ்வீட்ஸ் 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்கேன், பாதம் அல்வா, சம்சமும், அப்புறம் வந்து காஜு கட்டோரி அண்டு வீன சிக்னேச்சர் இளநீர் பாயசம் கொடுத்துருக்கேன். அப்புறம் சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் லன்ச்சில் வந்து சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் லன்ச்சில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வெஜிடபிள் வீன சிக்னேச்சர் வெஜிடபிள் பிரியாணி வித் குக்கும்பர் ஒயிட் அண்ட் ரைத்தா, ஸ்டார்டில் வந்து கோபி 65 கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ரைஸ் முதல்ல போட்டிருக்கேன், அப்புறம் பருப்பு போட்டு நெய் ஊற்றிருக்கேன். ஸ்டீம் ரைஸ் போட்டிருக்கேன், பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றிருக்கேன், அப்புறம் ஸ்டீம் ரைஸ் வித் கதம்ப சாம்பார், ஸ்டீம் ரைஸ் வித் மணத்தக்காளி ஒத்த குழம்பு, ஸ்டீம் ரைஸ் வித் கட்டிமோர் தாளிப்பு, உருளைக்கிழங்கு பட்டாணி கறி, கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், சவு சவுக்கு குட்டு, கல்யாண அப்பளம் கொடுத்துருக்கேன், அப்பளப்பூ கொடுத்துருக்கேன், சிப்ஸு கொடுத்துருக்கேன். சாப்பிட வயிறு தாங்க வேணும், வாய்ப்பு கொடுங்க. என்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க, யா எந்த ஸ்டாஃபை என்னை விட்டு போயிடக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணோம், கண்டிப்பாக இது மாதிரி பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது சரிங்களா. ஸோ இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளத்துக்கும், இந்த பதிவு பார்த்தேன், சீமந்த ஃபங்க்ஷன் பண்ணிங்க, பிஜிபி மெரைன் கிண்டத்தில் பண்ணிங்க, நான் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா என்னோடய ஜெனூன் பில்லேருந்து 5% டிஸ்கவுண்ட்டு உங்கள் வெட்டிங்க்கு. இந்த நல்ல நாளில் இன்னி வந்து, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு முதல் முகூர்த்தம், ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குது. கடவுள் இன்றைக்கி நிறைய வேலை குருமூர்த்தி கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு இடத்துக்கும் போய் நான் தேங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லோரும். ஆமாம், ஸோ அந்த வரிசையில் வந்து நிறைய நல்ல உள்ளங்களை நான் பார்த்துட்டு வரேன். ஸோ உங்களை எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள பார்த்துட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிற உங்களையும் நான் யூடியூப் மூலமா நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஐ லவ் மை கஸ்டமர். நான் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் என் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு டேஸ்ட்டு குவாலிட்டி சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆன் டைம் டெலிவரி கொடுப்பேன்னு சொல்லி இந்த செஷன் நான் நிறைவேற்றிறேன். அடுத்த ஃபங்க்ஷனில் அதான் இன்றைக்கே வேறு ஒரு பிளேஸில் நம்ம சந்திக்கலாம். Thank you. I love you all.